வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இன்றைய நாட்காட்டி பொன்மொழி சிந்தனை. உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து வீட்டில் நடக்கிற விசேஷங்கள், மற்ற பொது விழாக்கள் எல்லாம் நடக்கும்போது இன்றைய நிலைமையில் எவ்வளவு தூரம் மாறிப்போய் அந்த நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கமே மாறி நம்ம பண்பாடே முழுமையாக மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தோடு இன்றைய வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழியை பார்க்கும்போது நிறைய விளக்கங்களை நமக்கு கொடுக்கும்படி அமைந்திருப்பதாக தெரிகிறது. பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு எழும் ஒரு ஒலியே வாழ்த்து என்ற வார்த்தையாகும். வாழ்த்து அப்படின்ற வார்த்தை உருவாக்கும் ஒலியே பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தை உள்ளடக்கி இருக்கிறதால தான் நம்ம ஏன் மற்றவர்களை வாழ்த்தணும் அப்படின்றது நல்லாவே புரியுது. மற்றவர்கள் நலமாக வாழ நாம் வாழ்த்த வேண்டியது நமக்கு ஒரு அடிப்படை கடமையாகவே ஆகிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சமுதாய அமைப்பு படி நம்மளை சுத்தி இருக்கிற நம் குடும்பத்து உறுப்பினர்கள தொடங்கி உறவினர்கள், நண்பர்கள், உடன் பணிபுரிபவர்கள், இன்னும் நம்ம நேரடியாக பார்த்தே இருக்காத பல பேர்களோட உழைப்புனாலையும் உதவியாலையும் தான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவங்க மட்டுமில்லாமல் நமக்கு எதிராக நமக்கு துன்பம் தரக்கூடியவர்களை அல்லது நம்மை எதிரியாக நினைப்பவர்களையும் கூட நாம் வாழ்த்த வேண்டும் அப்படின்னு நம்ம குரு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு காரணத்தையும், அதாவது இவங்க மூலமாக தான் நம்ம பாவப்பதிவுகள் போக்கப்பட்டு நம் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போக அவங்க துணையாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக தான் அவங்களும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதனால தான் நம்ம இந்த எல்லோரையுமே அவர்கள் நலமாக வாழ தொடர்ந்து வாழ்த்தி கொண்டே இருப்பது நம்ம கடமை என்றாகிறது. அடுத்தது, எப்போது வாழ்த்த வேண்டும்? நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க எல்லோரையும் வாழ்த்தலாம். குறிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள், தருணங்களில் நாம் மனதார வாழ்த்தும் போது அந்த எண்ண அலை அலை இயக்க தத்துவப்படி வேலை செய்து நமக்கும் அவர்களுக்கும் ஒரு இணக்கமான உறவை உணர்வுபூர்வமாக ஏற்படுத்ததான் செய்யுது. அதுலேயும் நம்ம தவம் செய்து முடித்தவுடன் இருக்கக்கூடிய குறைந்த மன அலைச்சூழல் உணர்வோடு வாழ்த்தும் போது இன்னும் அந்த வாழ்த்து வலிமையாக இயங்கவும் செய்யுது. இப்படி நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்த்தை பற்றி அளித்திருக்கும் விளக்கங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்து கொண்டு உணர்வுபூர்வமாக மனதார நம் அன்றாட வாழ்வில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களை வாழ்த்தி அவர்களும் நாமும் நலம் பெற்று மேம்படுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.